ரோமர் 6:19 சொல்லுது, அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாய் ஒப்பு கொடுத்தது போல, இப்பொழுது இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கீங்க, இப்பொழுது நான் பாருங்க, இருளின் ராஜ்யத்தில் சாத்தானின் ராஜ்யத்தில் இருந்தபோது என்னுடைய பாடியை, என்னுடைய சரீரத்தை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் நான் அடிமையாக ஒப்பு கொடுத்தேன். ஒன்ஸ் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் த கிங்டம் ஆஃப் டொமைன் ஆஃப் டார்க்னஸ், ஐ ப்ரெசன்டட் மை மெம்பர்ஸ் மை 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 பார்ட் ஆஃப் த பாடி அஸ் ஸ்லேவ்ஸ் டு இம்ப்யூரிட்டி அண்ட் டு லாலெஸ்னஸ் லீடிங் டு மோர் லாலெஸ்னஸ். என்னால் நிறைய அநியாயம் வந்துச்சு, அப்படியே அடிமையாக ஒப்பு கொடுத்தேன். பால் சொல்கிறான், இன்றைக்கு இப்பொழுது நான், வென் ஐ ஆம் இன் த கிங்டம் ஆஃப் லைட், வெளிச்சத்தின் ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கும்போது, இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்புக்கொடுங்கள். கிவ் யுவர் மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் யுவர் மெம்பர்ஸ் அஸ் ஸ்லேவ்ஸ் டு ரைச்சியஸ்னஸ் லீடிங் டு சாங்டிஃபிகேஷன். திஸ் இஸ் வாட் ஈஸ் ஆஸ்கிங். அதை இப்போ நம்ம கொடுக்கறதுக்கு நமக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஆமேன். இந்த ஒரு சீக்வன்ஸ் பாருங்கள், மத்தேயு 4:14-17 ஆரம்பிக்கிறாரு. 17 வசனத்தில் இன் Matthew 4:17 ஈ ஸ்டார்ட்ஸ், அது முதல் இயேசு மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடனார். கொஞ்சம் தயவு செய்து அந்த காஸ்பலை போய் படித்து பாருங்கள், எனக்கு டைம் இல்லை. Matthew 4 வரிசையாக படித்து பாருங்கள். அப்படியே படித்தா அதோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குன்னு பிரசங்கம் தொடங்கிட்டு கொஞ்ச நேரத்தில் அவர் சில பேரை பார்த்து, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாகவும் மாற்றுவேன். ஏன், இஃப் இஃப் த கிங்டம் ஆஃப் காட் கம்ஸ், யூ ஹாவ் டு ஃபாலோ ஜீசஸ் அஸ் அ டிசைப்பிள். அவரை பின்பற்றுகிறவராக இருக்கணும், விசிட்டராக இருக்கக்கூடாது. ஹலோ சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை சர்ச்சுக்கு போயிட்டு தலை சலாம்னு சொல்லிட்டு போகக்கூடாது. தட்ஸ் வாட் ஈஸ் ஆஸ்கிங், என்னை பின்பற்றுவர்களாக ஆகணும். இது நம்ம பார்க்குறோம் மற்ற நாள்லேயே 23வது வசனத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய புகழ், 23-25 வரைக்கும், யாராவது வாசிங்க Matthew 4:23-25 வரைக்கும். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்கள் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்குப்போவிலும் எருசலேமிலும் யூதியாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஆமேன். பெரிய கூட்டம் அவருக்கு, ஆண்டவருக்கு பின்னாடி போச்சு. ஏன்னா எல்லாருடைய வியாதிகள், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு நிச்சயமாய் ஒரு அடையாளம். அது செஞ்சதுனால அவ்வளவு கூட்டம் அவர் பின்னாடி போகுது. அங்கே அவ்வளோ பேர் பலவீனத்தில் நோயில் இருக்காங்க, யூ அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் அவங்க பின்பற்றி போவது வேற ஒரு நோக்கத்தோட. அதே அந்த கூட்டம் வந்து உட்கார்ந்த உடனே நெக்ஸ்ட்டு அந்த கூட்டத்தை உட்கார வச்சு மலையில் உட்காந்து பிரசங்கம் பண்ணார். யா ஓகே, நீங்கள் என்னுடைய ராஜ்யத்தை தேடினீங்க, சுகமாச்சு, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டீங்க, எல்லாம் ஆச்சு. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் ராஜ்யத்தில் இருப்பதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு மலை பிரசங்கத்தில் தன்னுடைய ராஜ்யத்தில் இருப்பதனுடைய நீதியாக இருக்கிறதுனுடைய காரியங்களை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அதில் ஒரு காரியம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு Matthew 5:6, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீ உடம்பு சரியாக போச்சுன்னு வந்துட்ட, நீ சாப்பாடு கிடச்சிச்சின்னு வந்திருக்க, அதோடு இருக்காத. நீ இந்த எங்க இந்த ராஜ்யத்தில் வந்தால் என்னுடைய ராஜ்யத்தை மாத்திரம் தேடாத, அதனுடைய நீதியும் தேடு. நீதியின் மேலே பசி தாகம் உனக்கு இருந்துச்சுன்னா உண்மையிலேயே திருப்தி ஆகும். இதுக்கு மேலே ஏன்னா பாருங்கள், உடம்பு சரி சிக்காரணும், ஆண்டவர் குணமாக்கிட்டார், அடுத்த நாள் நல்லா இருக்கும், ஒரு மாதம் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் அதை மறந்தே போயிடுவோம். இந்த உடம்பு சரியாக இல்லைன்றதை கூட மறந்து போயிடுவோம். இப்போ கோவிட் வந்துச்சு, கஷ்டப்பட்டுருப்பீங்க நிறைய பேர்,
ஒரு மாதம் கழிச்சு கேட்டால் எப்படி இருந்துச்சுன்னு கூட ஞாபகம் இருக்காது. அதான் தட்ஸ் அவர் ஹியூமன் நேச்சர். ஆனால் அவர் சொல்கிறார், நீ உனக்கு நல்ல திருப்தியாக இருக்கணும்னா நீதியின் மேலே பசி தாகம் உள்ளவனாக இருக்கணும். திஸ் இஸ் த சீக்வன்ஸ். ஆனால் அந்த அந்த மலை பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு நிறைய பேர் அவரோட இல்லை, கொஞ்சம் சீஷர்கள் தான். அவ்வளோ திரளான கூட்டம்னு போட்டிருக்கு, கிரேட் மல்டிடியூட்ஸ் ஃபாலோட் ஹிம் ஃப்ரம் கேலிலி அண்ட் டெக்கபோலிஸ் அண்ட் ஜெருசலம் ஜுடியா அண்ட் பியாண்ட் த ஜோர்டன். பட் ஹவு மெனி பீப்புள் ஸ்டேட் வித் ஹிம்? வெரி ஃபியூ பீப்புள், மேபி 72. ஏன்னா அவர் கேட்ட ஒரு காரியம், நீ எங்கிட்ட திருப்தியாக இருக்கணும்னா நீ சாப்பாடை பார்த்துக்கிட்டே வர, அது இல்லை ஐடியா என்று சொல்லி. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கறது, நான் என்னுடைய இந்த டேவிட் பாசன் சொல்கிறது, என்னுடைய சரீரத்தை நான் உயிருள்ள ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா அதுக்கும் தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கும் என்ன சம்பந்தம்னா, என்னுடைய சரீரத்தையே என்னுடைய ராஜா முழுவதுமாய் ஆளுகை செய்ய நான் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால், அவர் என்னை சுற்றி என் குடும்பத்தை என் வேலையை என்னுடைய காரியங்களை என்னுடைய ஊழியத்தை என்னுடைய தேசத்தை அவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று எப்படி நான் ஜெபிக்க முடியும்? நான் சில கெட்ட பழக்க வழக்கங்களில் இருக்கிறேன், நான் என்னுடைய சரீரத்தை நான் வேசித்தனத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் என்னுடைய சரீரத்தை மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவது, கோபித்துக் கொள்வது, இப்படி பல தேவையில்லாத காரியங்களுக்கு என்னுடைய நாவையோ என்னுடைய கண்ணையோ உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். த கிங் இஸ் நாட் ரூலிங் ஓவர் மை ஓன் பாடி, ஹவு கேன் ஐ ஆஸ்க் ஹிம் டு ரூல் ஓவர் மை ஃபேமிலி? ஹவு கேன் ஐ ஆஸ்க் ஹிம் டு ரூல் ஓவர் மை சர்ச்? ஹவு கேன் ஐ ஆஸ்க் ஹிம் டு ரூல் ஓவர் மை நேஷன்? ஐ வாண்ட் ஈவன் டேர் டு ஆஸ்க் ஹிம். அது அப்படி கேட்டாலும் அது மாய்மாலம். ஸோ தட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் சரண்டர் ஆஃப் மை பாடி அண்ட் தை கிங்டம் கம். தை கிங்டம் கம் அண்ட் தை வில் பி டன் ஆன் ஏர் ஆஸ் இட் இஸ் இன் ஹெவன். தே ஆர் கனெக்டட். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, இந்த பூலோகத்தில் என்னுடைய சரீரத்தில் ஆரம்பிக்கட்டும் என்று டேவிட் பாசர் நமக்கு ஒரு சவாலை விடுகிறார். லெட் இட் ஸ்டார்ட் இன் மை. ஸோ இன்னைக்கு யாருக்கு அந்த சரீரத்தில் சில விதமான பழக்க வழக்கங்களை வைத்திருக்கிறீர்களோ, நீங்கள் நினைக்கலாம் இது ஓகே இது ஓகேன்னு, அது உலகத்தின் பார்வையில் தெரியுதோ இல்லையோ, நிறைய பேருக்கு அதிகமாய் சாப்பிடுவதில் சம் ஆஃப் அஸ் ஆர் ஈட்டிங் டூ மச், சம் ஆஃப் அஸ் ஆர் ஈட்டிங் ராங் திங்ஸ், சம் ஆஃப் அஸ் ஆர் அப்யூசிங் அவர் பாடி, வி ஆர் நாட் டேக்கிங் ப்ராப்பர் ரெஸ்ட், சரியாக ரெஸ்ட் எடுக்கிறதில்ல, சரியாக நம்ம சில பேர் வந்து உடம்பை கவனிச்சிக்கிறதில்ல, சம் டோன்ட் ஈவன் கீப் இட் க்ளீன், இந்த மாதிரிலாம் கூட இருக்குது. இந்த காரியத்திலலாம் கூட தேவனுக்கு நாம் கீழ்ப்படியர்களாக இருந்தால் தான் ஆண்டவர் ராஜ்யத்தை கொண்டு சொல்லலாம். இங்கே இன்னொரு உதாரணம் இருக்கு பாருங்க, நிறைய பேர் அவர் சொல்கிறார், டேவிட் வாசன் சொல்கிறாரு, தெர் ஆர் தௌசண்ட்ஸ் ஹூ வாண்டட் காட் டு எக்ஸசைஸ் சாவர்னிட்டி ஓவர் த டிசீஸ். இயேசு கிறிஸ்து உலகத்தில் நடந்தபோது ஆயிரக்கணக்கான பேர் என்னுடைய வியாதியை குணமாக்குன்னு வந்தாங்க. நீங்கள் ராஜா ஆண்டவரே அப்படின்னு தான் சொல்லி ஜெபம் பண்ணாங்க, கர்த்தாவேன்னு லார்டுன்னு கூப்பிட்டாங்க ஆண்டவர் இயேசுவை. ஆனால் அதில் பல பேர் தங்கள் சரீரங்கள் மேலே தேவன் ஆளுகை செய்யணும்னு அனுமதிக்கலை, அது விரும்பலை. ஒரு உதாரணம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் லூக்கால 17:17 அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா, 10 பேர் வந்தாங்க இவர்கிட்ட சுகமாக்கும்படியாக, எல்லாரையும் நீ போய் குளிச்சுட்டு வா திரும்பி வந்து இது பண்ணுன்னு சொன்னார். அதில் 9 பேர் திரும்பி வரலை. திரும்பி வந்தது ஒரே ஒருத்தன் தான், அவன் சமாரி தான், சமாரியன். சமாரியன்றவன் முழுசுமா யூதன் கிடையாது, அவன் மாத்திரம் வந்து தேவனுக்கு மகிமை சாத்தினான். ஆண்டவர் கேட்டார், வேர் ஆர் த 9? சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவோ, மற்ற 9 பேர் எங்கே? திரும்பி வர்றதுன்னா என்ன அர்த்தம்னா, நான் சுகமானது மாத்திரம் போதாது, நான் இயேசுவை துதிக்கணும், இயேசுவை பார்க்கணும், அவரோடு இணைந்திருக்கணும். அதுக்கு ஒருத்தன் தான் வந்தான். யோவான் 6:26, 26-27 இப்படி ஆண்டவர் சொன்னார். இங்கேயும் ஒரு கூட்டம் வந்துச்சு அவர் பின்னாடி, பெரிய கூட்டம் வந்துச்சு. அவர் சொன்னார், நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
கூட்டமாக என் பின்னாடி வந்துகிட்டு இருக்கீங்க சாப்பாட்டுக்காக. அழிந்து போகிற போஜனத்துக்காக இல்லை, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். அப்போ பாருங்கள், இந்த கிரியையை நீங்கள் செய்யணும். வெறும் பிளஸ்ஸிங் மாத்திரம், வெறும் அற்புதத்தை மாத்திரம் தேடாதீங்க. ஸோ திஸ் அப்போ தான் நம்ம ராஜ்யத்துக்குள்ளே முழுமையாய் வர முடியும். ராஜ்யத்தில் வெளியே நின்றுக்கிட்டு நம்ம சுகத்தையும் அற்புதத்தையும் மாத்திரம் பெற்றுக்கொண்டு அப்படியே போகிறது வந்து பிரயோஜனமே இல்லாத ஒரு காரியம்னு டீச் பண்ணுறார். ஆமேன். இந்த நாளில் இந்த இந்த ஆலோசனையை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நிறைய நிறைய அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். He wants to let his power flow through us. But we have to allow him to be the Lord. அவர் நம்ம வாழ்க்கையில் கர்த்தராக இருக்க வேண்டும். ஆமேன்.